வேலூர் மாவட்டத்தில் நடத்தப்படும் தடுப்பூசி முகாம்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலின் இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ளதால் அதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த வயதிற்குட்பட்டவர்கள் 10,54,000 பேர் உள்ளனர். இதற்காக மாவட்டம் முழுவதும் 13 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகிறது. 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்ட நிலையில் 2 நாளில் 193,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். நம்மளுக்கு 18 இருந்து 44 வரைக்கும் இன்ஜெக்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க வேக்சின். ஸோ எல்லாருமே வேக்சின் போடுங்க. கவர்மெண்ட் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வேக்சின் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வேக்சின் போட்டுட்டேன், நீங்களும் கட்டாயம் போடுங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தாங்க, இந்த வேக்சின் போட முடியாமல் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுனால பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை. இது போட்டு நாங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இது போடுறதுனால. அதனால எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த வேக்சின் போட்டுக்கணும். இது ஒரு ஃப்ரீ கேம்பெயின், ஃப்ரீயாக போடுறாங்க. இது நிறைய மக்கள் வந்து போடுறதுக்கே பயந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா கூட இருக்கு, சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் நான். இது கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஃப்ரீயாக போடுறாங்க. வெளியிலலாம் பெய்ட், இங்கே ஃப்ரீ. ஆக்சுவலாக போட்டுக்கோங்க, நல்லா எல்லாரும் சேஃபாக இருக்கு. இப்போ ஸ்ப்ரெட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து வெளியில் சொல்கிறதெல்லாம் வந்து யாரும் நம்பாதீங்க. அதாவது வந்து ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி எதுவும் கேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. 84 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் டோசேஜும் போடுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ வந்து இதை மறுபடியும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணக்கூடாது. இது இந்த செகண்ட் வேவோட நம்ம கட் பண்ணணும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.